இயேசுவின் பிரியமானவர்களே, வனிமே மாதா ஜெபக்குழுவின் காலை பணித்துளி நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தியானத்தின் கடவுள் பணித்துளிகள் ஒவ்வொரு நாளும் நம்மை நனைத்து அவர் பிரசன்னத்திலும் இறை வார்த்தையில் வளர்வோம், வாழ்வை வெற்றியாக்குவோம், சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். அமேன். ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு நன்மை அடைபவர்கள். தியான வசனம், மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர், அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். திருப்பாடல் அதிகாரம் 112 வசனம் 5. இத்திருப்பாடல் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை கவனமுடன் செவி கொடுப்போம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்வில் தெய்வ பயம் ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம். நம் மனம் போல் வாழ்வது ஒருவேளை சந்தோஷமாக இருக்கலாம், ஆனால் அதன் மூலம் நிறைவான ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஆகவே இறைவனுக்கு பயப்படுவதும் அவருடைய வார்த்தைகள் அடங்கிய வேத வசனங்களை, ஆண்டவருடைய கட்டளைகளை பிரியத்துடன் பின்பற்றுவதும் யாவருக்கும் அவசியமானது. அந்த விதமான வாழ்க்கை இறைவன் விரும்புகிறபடி தன் காரியங்களை நியாயமாய் நடப்பிக்க அதன் மூலம் பாக்கியம் பெற ஏது உண்டாகும். ஏழைக்கு இறங்குவதிலும் மற்றவர்கள் பாரத்தை தன் பாரமாக சுமப்பதிலும் இந்த விதமான வாழ்க்கை நல்ல பலனை தரும். ஒரு குடும்பத்தில் பல சகோதர சகோதரிகள் இருந்தார்கள். ஆனால் அதில் ஒரே ஒரு பெண் மாத்திரம் நேர்கண்ட விதமான வாழ்க்கையை மேற்கொள்வதில் ஜாக்கிரதையாய் இருந்தாள். மற்றவர்கள் எல்லோரும் அவளை பார்த்து கேலியும் பரியாசமும் செய்வார்கள். ஆனால் அவளோ அவர்களுக்கு பயந்து அவைகளை விட்டு விடாமல் தெய்வ பயத்தோடு நற்கிரியைகளையும் நற்சாட்சியுள்ள வாழ்க்கையையும் தொடர்ந்து செய்து வந்தாள். அதன் விளைவாக அவர்களுடைய ஆலயத்திலே உள்ள போதகர் ஒரு நாள் அவர்கள் பெற்றோரை தேடி வந்தார். அவர் சொன்ன காரியம் ஆச்சரியமாயிருந்தது. நம் ஆலயத்திற்கு இன்று வெளிநாடு ஒன்றில் பணிபுரியும் ஒருவர் வந்திருந்தார். அவர் என்னிடம், உங்கள் சபையில் பக்தியுள்ள பண்புள்ள பாசம் நிறைந்த ஒரு பெண்ணை நான் மணக்க வேண்டும் என்று கூறினார். அவளை நான் என்னுடைய விடுமுறை நாட்கள் முடிவதற்குள் திருமணம் செய்ய வேண்டும். திருமணம் செய்து அவளை என்னோடு அழைத்து செல்ல வேண்டும் என்றார். நான் நன்றாக யோசித்து பார்த்தேன். இதற்கு தகுதியுள்ள பெண் உங்கள் மகள்தான், பக்தியாய் நடந்த அந்த பெண் என்று உணர்ந்து உங்களிடம் அதை குறித்து பேச வந்தேன் என்றார். சுருங்க சொல்லின் அவர்கள் திருமணம் வெகு விரைவில் இனிதே முடிந்து மிகுந்த கணத்துடன் அந்த பெண் தன் அன்பு கணவனுடன் வெளிநாடு சென்றாள். அப்பொழுதுதான் அவளது சகோதர சகோதரிகள், தங்கள் சகோதரியின் வாழ்வை போல நாங்கள் நடக்கவில்லையே, இந்த பாக்கியத்திற்குரியவர்கள் ஆகாமல் போய்விட்டோமே என்று யோசிக்க ஆரம்பித்தார்கள். அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை உலகத்திற்குரியதாக இருக்கின்றதா, அல்லது அந்த பக்தியுள்ள பெண்ணை போல இறைவனோடு இணைந்து அவர் காட்டும் நல் வழியை விவிலியத்தில் இருந்து பின்பற்றி நீதி, நியாயம், இரக்கம், தெய்வீக அன்பினால் நிறைந்து வாழ்கிறீர்களா? சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பிதாவே, உம்மோடு உறவாடுகிற வாழ்க்கை எத்தனை இன்பமும் பாக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்டேன். இன்று முதல் எனக்கும் அந்த கிருபையை தாரும். உம்மோடு நெருங்கி வாழவும் உம்முடைய பரிசுத்தத்தால் நிரப்பப்படவும் அதன் மூலம் நீர் தரும் தெய்வீக பாக்கியத்தை பெறவும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்திலே உங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே. இந்த நாள் இரக்கத்தின் நாளாய் அமைவதாக. பிரைஸ் தி லார்ட்.